हाय फ्रेंड्स वनकम वेलकम बैक टू तमिल मित्रन பல மாதங்களா மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த அரண்மனை 3 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டர் பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியாயிருக்கு சுந்தர் சி டைரக்ஷன்ல கலகலப்பு மற்றும் அரண்மனை சீரிஸ்க்கு எக்கச்சக்கமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு இதுல அரண்மனை மூணாவது பார்ட்டை சுந்தர் சி எடுத்து முடிச்சிருக்காரு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டர் பற்றி ஏற்கனவே போன வீடியோல சொன்னப்ப மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா அதுக்குள்ள இயக்குனர் சுந்தர் சிக்கு கொரோனா வந்து கடந்த சில நாட்களா தன்னைத்தானே தனிமைப்படுத்திட்டு இருந்தாரு சோ இதனால தான் படத்துடைய வேலையெல்லாம் தள்ளி போட்டிருந்தாங்க சோ இந்த காரணங்களால தான் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகல இதை தொடர்ந்து சுந்தர் சி தற்போது பூரண குணமடைஞ்சு வந்திருக்கிறதால படத்துடைய ப்ரமோஷன் வேலையில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரண்மனை 3 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ண போறதா ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நடிகை குஷ்பு சுந்தர் படம் பற்றி தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ஹியர் லாங் அவைட்டட் ஹேஷ்டாக் அரண்மனை 3 கேட் ஓபன்ஸ் டுமாரோ அட் 11 AM அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி சின்னதா ஒரு ப்ரோமோவையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நாளைக்கு காலையில 11 மணிக்கு அரண்மனை 3 ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீண்ட நாட்களா எப்போ அஃபீஷியல் அப்டேட் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த ஹாரர் ஃபேன்ஸ்க்குலாம் சூப்பரான அப்டேட் வந்திருக்கு தமிழில் காமெடி பிளஸ் ஹாரர் பேய் படங்களுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துட்டு வருது அதனால தான் இன்னமும் பல காமெடி ஹாரர் படங்கள் மினிமம் கேரண்டியில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அந்த வகையில் காஞ்சனா சீரீஸ்க்கு அப்புறமா செம்ம ஹிட் அடித்த ஹாரர் காமெடி சீரீஸ் அப்படின்னா அது அரண்மனை சீரீஸ் தான் அந்த வரிசையில் வரப்போற அரண்மனை 3க்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு வருது இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி நடிச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இயக்குனர் சுந்தர் சி படத்துடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை சன் பிக்சர்ஸ் வாங்கியிருக்கிறதா ஆரம்பத்தில் தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கு பிறகு சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து மாறிட்டதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னமும் கன்ஃபார்ம் ஆகல இந்த படத்துல ஆர்யா லீட் ரோல் பண்ணியிருக்காரு மேலும் ஆண்ட்ரியா ராசி கண்ணா அப்படின்னு ரெண்டு ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க மனோபாலா யோகி பாபு விவேக் கோவை சரளா சம்பத் நந்தினி சாக்சி அகர்வால் அப்படின்னு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டிங் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஆர்யா பேயா நடிச்சிருக்கிறதா சொல்றாங்க எங்கேயும் எப்போதும் படத்துக்கு மியூசிக் பண்ண சி சத்யா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு இப்போ இருக்கிற நிலையில படத்தை தியேட்டர்களில் ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கான விஷயமா இருக்கிறதால ஒன்று படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா படத்துடைய ரிலீஸை ஜூன் மாதம் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு நாளைக்கு காலையில 11 மணிக்கு மோஷன் போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல ரிலீஸ் பற்றின அப்டேட் ஏதாவது வெளியாகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்